பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நம் விருந்தினர் பகுதி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய தினத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேசிய கல்வி தினம். இந்த தினம் நம்ம கொண்டாடுவதற்கு காரணமானவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் தான் நாம ஒவ்வொரு வருடமும் தேசிய கல்வி தினமா கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பத்தி பேசுறதுக்கும் இன்னும் பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கிற்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக செஞ்சிலுவை சங்கத்தின் யூத் ரெட் கிராஸ் பிரிவின் ஆலோசகரா இருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் பாஷா அவர்கள் இன்னைக்கு நம்ம அரங்கிற்கு வந்திருக்காரு. சார், நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து தேசிய கல்வி தினம், அதற்கு காரணம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். சோ அவரு தொடர்பான தகவல்களை நீங்க நிறைய சொல்ல போறீங்க. முதலாவதா என்ன தகவல் நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்க போறீங்க? அதாவதுன்னு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிற பேரே வந்து ஒரு புனை பெயர் தான். அது அவருக்கு வச்ச உண்மையான பேர் கிடையாது. அவருக்கு வச்ச உண்மையான பேர் வந்து சையத் மௌலானா அபுல் கலாம் குலாம் மொஹியுத்தீன், இதுதான் அவருடைய பேர். அவருடைய இயற்பெயர் இதுதான். அது கடைசியில் யாருமே அதை சொல்லலை. என்ன அபுல் மௌலானா அப்படின்னாக்கா மார்க் அறிஞர் அர்த்தம். அபுல் கலாம் அப்படின்னா மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் கலாம். ஆசாத்னா விடுதலை உணர்வு உள்ளவர். இவர் மக்காவில தான் பிறந்தார். இவர் தந்தையார் 1857 சுதந்திர போராட்டம் அந்த ஆரம்பிச்ச உடனே இங்கிருந்து அங்க போயிட்டார் மக்காவுக்கு. அங்க போய் இவர் பிறந்தார் மக்காவில். ஸோ பிறப்பே வந்து இவருக்கு ஒரு சிறப்பை தந்தது. ஏன்னா மக்காவில போய் பிறப்பதும் சரி இறப்பதும் சரி மிகப்பெரிய பேர். ஸோ அந்த வகையில இவருக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. அவரை பொறுத்த மட்டும் எந்த கல்வி நிலையங்களுக்கும் போய் அவர் கல்வி கற்கல. எல்லாமே வந்து அவருடைய வீட்டிலேயே அவருடைய பெற்றோர்கள் ஆசிரியரை வச்சு சொல்லி கொடுத்தது தான். ஆனா அதுலயே அவர் எவ்வளவு தேறிட்டார், புரியுதுங்களா? சோ அதனால எங்கேயும் போய் அவர் வந்து டிகிரி படிக்கல. ஒரு முறை ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொன்னாரு, ஐ வாஸ் இன் அலிகர் அல்லசர் யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது அந்த இன்டர்வியூ பண்ணவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் அல்லசர் பல்கலைக்கழகத்துல படிச்சவருன்னு சொல்லிட்டார். உடனே ஒரு மறுப்பு தெரிவிச்சார், நான் அங்கெல்லாம் படிக்கல, அங்க போனேன், அதைத்தான் சொன்னேன், அல்லசர் பல்கலைக்கழகத்துல நான் எதுவுமே படிக்கல அப்படின்னு உடனே ஒரு ரிஜாயிண்டர் அது மறுப்பு தெரிவிச்சு அதை நிவர்த்தி பண்ணார். ஆக எதையுமே வந்து மூடி மறைக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். அவரைத்தான் நாம் வந்து கல்வி அமைச்சராக பெற்றோம் என்பதற்காக நாம் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டும். தொலைநோக்கு சிந்தனையாளர், எதையுமே ஒரு ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பத்திரிகையாளர், பல்வேறு மொழிகள் தெரிந்தவர், பன்மொழி புலவர், ஆங்கிலம், பெர்ஷியன், உருது, அரபிக், இப்படி பல்வேறு மொழிகளிலே பாண்டித்யம் பெற்றவர். பள்ளிக்கே போகாதவர், அதுதான் பெரிய சிறப்பு இதுல. சோ அவர் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையும் கல்விக்காகவே அர்ப்பணித்திட்டார். கல்வியினுடைய நலனுக்காக, நாட்டினுடைய நலனுக்காக. அப்படி வரும்போது அதிலே ஒரு பார்ட் வந்து கல்வி. அந்த கல்வியுடைய முன்னேற்றத்திற்காக முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆகையினாலதான் ஜவஹர்லால் நேருவாகட்டும் காந்தி அடிகளாகட்டும் எல்லோருமே இவருக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இஸ் த ரைட்டஸ்ட் பர்சன் ஃபார் தட் போஸ்ட் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் கல்வித்துறையில் வந்தவர் எவ்வளவோ சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்கார். ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு அதை உருவாக்குனதே இவர் தான், அபுல் கலாம் ஆசாத் தான். அதனுடைய பணி என்னன்னா, த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி, அதுக்கு ஆசிரியர்களுடைய தகுதி என்ன, யாரை தேர்ந்தெடுப்பது,
அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதவி தருவது, பதவியுடைய கால அளவு என்ன, எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ அது வந்து இன்னைக்கு ஒரு கீ போஸ்ட் இந்திய நாட்டை பொறுத்த மட்டில். ஸோ அதை உருவாக்கின பெருமை இவருக்கு தான் உண்டு. இது கல்வியை பொறுத்த மட்டில் மிகச்சிறந்த இசைஞானி. அவரை பொறுத்தவரை லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி என இப்படி பல்வேறு அகாடமிகளை உருவாக்கியவர். அந்த அளவுக்கு இசையிலே ஆர்வம் உடையவர். உருது மொழியிலே பாண்டித்யம் பெற்றவர். பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார், பல்வேறு பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார். எல்லாமே வந்து பெரும்பாலான மக்களாலே படித்து பாராட்டப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? நீங்க வந்து உங்களை பத்தி சில தகவல்கள் எங்களுக்காக சொல்லுங்க. நான் வந்து வடஆர்காடு மாவட்டத்தில் அரக்கோணம்ங்கிற ஊர்ல பிறந்தேன். அதாவது எனக்கும் அபுல் கலாம் ஆசாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னன்னா, ஐந்தாவது வகுப்பு வரை நானே எந்த ஸ்கூல்லயும் போய் படிக்கல, டைரக்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். அபுல் கலாமும் அதே மாதிரிதான். அப்ப என்னுடைய ஆசிரியர் வந்து தம்பி இஸ்மாயில் பேர், ஒரு பேர். அவர் வந்து தியாகி, காங்கிரஸ் தியாகி. சுதந்திர போராட்டத்துக்காக தாம் வேலை செய்த காடு போஸ்டையும் விட்டுட்டு வந்துட்டவர். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி நடத்திட்டு இருந்தார். அங்க கொண்டு போய் எங்க பேரண்ட்ஸ் சேர்த்துட்டாங்க. ஸோ காலையில 9 மணிக்கு போனோம், சாயந்தரம் 5 மணிக்கு முடியும் ஸ்கூல். இடையில எல்லா பாடமும் நடத்துவார் அவரே. அவரே எல்லா பாடமும் நடத்துவார். பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய கையெழுத்து நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, அந்த கையெழுத்து அந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு அது அவர் தான் காரணம். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே தமிழ் இங்கிலீஷ் கையெழுத்து நாங்க எழுதணும். சரியா எழுதலன்னா முட்டி பேந்துடும். அதே மாதிரி அந்த பேசக்கூடிய ஆற்றல் வந்து நான் அவரை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். முதன் முதல்ல மகாத்மா காந்தி அடிகளை பற்றி ஒரு 12 நாள் ஸ்பீச், அப்ப எனக்கு வயசு 10. அவர் பேர்ல வந்து ஒரு மண்டபம் திறந்தாங்க, அதுல 10-12 நாள் என்ன பேச வச்சாங்க. இதுல என்ன பெரிய சிறப்புன்னா, இவங்க எல்லாம் பெரியவங்க, எனக்கு வாத்தியார், இவங்க எல்லாம் உட்காந்தா ஜனங்க யாரும் வரமாட்டாங்க. நான் போய் ஸ்டேஜ் மேல ஏறி பேப்பர் கையில் எடுத்தோன்னு எல்லா கூட்டமும் வந்து சின்ன பையன் பேசுறானே. அப்படிதான் என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து என்னுடைய ஃபாதருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்கு வருவார், அப்பா அந்த ஸ்கூல்ல இதை காம்படிஷன் இருக்குன்னு கொஞ்சம் பணம் வாங்கி போனாங்க, நீ என்ன பண்ற, போய் பேசி ஏதாவது 1-2 வாங்கிக்கோ அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை தான். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் மெட்ராஸ் அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து, கடைசியில சென்னை பல்கலைக்கழகத்துடைய பெஸ்ட் ஸ்பீக்கருங்கிற அளவுக்கு என்னால வர முடிஞ்சதுன்னா என் ஆசிரியருடைய ஆசிதான். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு பேராசிரியராக இருந்தாலும் அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய சமூக சேவைகள் கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். எப்படி ஒரு ஆர்வம் அதன் மேல வந்தது உங்களுக்கு? இட் வாஸ் an ஆக்சிடென்ட். என்னன்னா, ஒரு வாத்தியா இருந்தாரு, அவர் ஒரு கெராட்டால இங்க விட்டு போயிட்டாரு காலேஜ் விட்டு. ஓகே. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தவங்க, அது நீ தான் சூட்டபிளானாலு நீ எடுத்துக்கோ. அப்போ நான் டெய்லி அரக்கோணம் டு மெட்ராஸ் ட்ராவல் பண்ணுறேன் ட்ரெயினில். ஏங்க எப்படிங்க முடியும் அப்படி, அதெல்லாம் முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ பெரும்பாலான வருஷங்கள் நான் அரக்கோணம் டு மெட்ராஸ் ட்ராவல் பண்ணிட்டு என்எஸ்எஸ்ல இருந்தேன். நான் என்எஸ்எஸ்ல மட்டும் இல்லை, என்எஸ்எஸ்ல வந்து ஒரு 33 இயர்ஸ், ரோட்ராக் கிளப்ல வந்து ஒரு 25 வருஷம், ரெட் கிராஸ்ல ஒரு 15 வருஷம். ஓகே. என்ன ஆல் டுகெதர் ஒரு என்னுடைய லைஃப்ல வந்து பெரும்பாலானது சோசியல் சர்வீஸ்ல போயிடுச்சு. இன்னைக்கு என்கிட்ட தயாரான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலக அளவில் இருக்காங்க. மொத்த 2 பேர் வந்து ஜெனிவால் இருக்கு. மொத்தம் பிரதீப், மொத்தம் மகேஷ். இதுல இந்த மகேஷுடைய சிறப்பு என்னன்னா, அவன் வந்து ஜனாதிபதி அவார்டு வாங்கினான். எதுக்குன்னா, யூனிவர்சிட்டிஸ் டாக் எய்ட்ஸ் அந்த தலைப்பில் ஒரு புக் பண்ணான். அது எல்லா யூனிவர்சிட்டிஸும் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்காக ஜனாதிபதி அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தான். அவனுக்கு ஒரு லஞ்சு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் தாராபூர் டவர்ஸ். என்ன பண்ணா, பிரீஃப் கேஸை திறந்து அந்த பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு, சார் யாருக்காவது ஒரு ஏழைப்பட்டவங்களும் இதை யூஸ் பண்ணுங்கன்னா, சரிப்பான்னு வாங்கி வச்சிட்டேன். அங்கேருந்து நேராக காலேஜுக்கு வந்தேன். காலேஜுக்கு வந்தால் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் நிற்கிறாங்க ரூமாண்ட. என்னன்னு கேட்டேன்,
அப்பா சொல்றாரு, சார் என் பையனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைச்சிச்சு, மேல்மருத்துவம், 6500 ரூபா பணம் கட்டணும். அங்கே இங்கே பார்த்து ஒரு 1500 ரூபா தேத்திருச்சு. எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும் சார். கோயின்சிடன்ஸ் பாருங்க, அவன் எவ்வளோ கொடுத்தாமிச்சிக்கிறான், 5000. இவருக்கு எவ்வளோ தேவை? 5000. நான் என்ன பண்ணேன், சரி எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தோம்னா மரியாதை இருக்காதா, சரி நான் உங்களுக்கு 5000 ரூபா ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லோன் போட்டாலோ அல்லது ஸ்காலர்ஷிப் வந்தாலோ அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு. எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்த அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கான், டிஜி வெங்கடேஷன், அவனை வர சொல்லி அவன் பணம் கொடுக்குற மாதிரி சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் போய் பணம் கட்டினார். அந்த தம்பி இன்னைக்கு பெங்களூர்ல இன்ஜினியராக இருக்கான். அவன் தலையெடுத்து அவன் சிஸ்டர்ஸுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணான். அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். சோ அவருடைய வாழ்க்கையிலயும் அவர் நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாரு. ஏன்னா அவரை பார்த்து நம்ம கத்துட்டு இருக்கப்போ அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்க கூடிய ஒரு மனிதரா இருக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இல்லைன்னா அவரை பத்தி ஏதோ சொல்ல, இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் இருக்கா சார்? அவர் முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான். ஓகே, கிளாஃபத் இயக்கம் ஆரம்பிக்கும் போது வராரு, அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுறோம். அப்ப ரெண்டு குரூப் பீஸ் இருந்துச்சு, ஒன்னு வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், கிருபலானி, இது ஒரு டீம், ஆசாத், ஜவஹர்லால் நேரு, இவங்கெல்லாம் இன்னொரு டீம். அதுல என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி தீர்த்துவாங்க பிரச்சனைகளை. எவ்வளவு பிரச்சனை, அதுல அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு, ரெண்டு விஷயங்கள் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, இவர் வந்து ஒரு 4 வருஷம் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தார். ஏன்னா வேர்ல்டு வார் வந்ததுனால அந்த போஸ்ட் எலெக்ஷன் நடக்கல. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரையே கண்டினியூ பண்ண சொல்றாங்க. அப்ப இவர் அது அவ்வளவு நல்லதா இருக்காது, வேற யாரையாவது பண்ணுங்க. அப்போ வல்லபாய் பட்டேல் வாண்டட் டு பிகம் தி லீடர், ஜவஹர்லால் நேரு வாண்டட் டு பிகம் தி லீடர், பட் மகாத்மா காந்தி நேருக்கு சப்போர்ட் பண்ற, அதுல பெரும்பாலான ஓட்டுகள் வாங்கி ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அது குவைட் கான்ட்ரவர்ஷியல், யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிக்கை. ஸோ அதை பார்த்தோன்னு இவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியுது, ஏன் திடீர்னு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்பதான் ஃபீல் பண்றாரு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாமளே கண்டினியூ பண்ணியிருந்தா இதை ஒரு சுமூகமாக முடிச்சிருக்கலாம். நாம கண்டினியூ பண்ணாம போனதுனால தான் இந்த பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு கட்டத்திலேயே வரும்போது என்ன ஆகுதுன்னா, வல்லபாய் பட்டேல், அதாவது இன்பிட்வீன் ஒரு கவர்மெண்ட் வைக்கிறாங்க, இடைக்கால அரசு. அந்த இடைக்கால அரசுல வல்லபாய் பட்டேல் இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனால் என்ன போர்ட்ஃபோலியோ, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, வல்லபாய் பட்டேல் வாஸ் வெரி ஸ்டபர்ன் டு ஹேவ் ஹோம் டிபார்ட்மெண்ட். ஆனால் அப்போ இருந்த வைஸ்ராய் என்ன சொல்றாரு, சார் ஹோம் டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை, அதுதான் நாங்களே பார்த்துக்கிறோமே பிரிட்டிஷ், அதனால நீங்கள் வந்து அதை விட்டுட்டு வேற ஏதாவது போர்ட்ஃபோலியோ எடுத்துங்கள, இல்லை இல்லை நாங்கள் வந்து இதை தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்துறை தான் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டார். ஸோ இந்த மாதிரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவோட சுதந்திரமும் சரி அதுக்கப்புறமும் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே வலுவாக இருந்தார் அப்படின்றது நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது. அதுவும் வாழ்க்கை குறிப்பில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த தருணங்கள்லாம் நான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாகவே நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதற்கு இடையிலையும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களை பார்த்து பின்தோன்றினவங்க வந்து நாட்டுக்காக செய்யணும் அப்படின்ற எண்ணம் நிறையவே இருந்தது அந்த காலகட்டத்தில். போக போக அது கொஞ்சம் குறைஞ்சிட்டதாகவும் எல்லாருக்கும் தோன்ற ஆரம்பிக்குது. ஆனா உங்களை போன்ற ஆட்கள் இப்போ இருக்கப்போ இந்த மாணவர்களை வந்து சமூக சேவை செய்யணும் அப்படின்றத ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சோ இந்த காலகட்டத்துல மாணவர்கள் சேவை அப்படின்ற மனப்பான்மையில எந்த அளவு இருக்காங்க சார்? அதாவது எங்க கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் உருவாக்கின மாணவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டி இருக்கிறேன், உணர்வை ஊட்டி இருக்கிறேன். அவன் எங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவன். ஒன்னு அன்றைக்கி ஒரு மீட்டிங் வந்தது, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீச்சர் வந்திருந்தாங்க, அந்த மாதிரி 2 குழந்தைங்க பட் டெஸ்டிடியூட். அவங்க என்ன கேட்குறாங்க, சார் இங்கே உங்கள் இதில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குதா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன விஷயம்,
சார், எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு முறை கல்யாணம் பண்ணவனே விட்டு போயிட்டானுங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் சார். என்கிட்ட சலீம் சலீம்னு ஒரு பையன் படித்தான், லவ் இஸ் இன் துபாய். அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், சார் என்ன சார் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் என்ன கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைப்பா ஒரு ஹெல்ப்பு சொல்லுங்கள் சார், இது மாதிரி ஒரு இருக்கு, அவங்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணும் சார். இன்னும் ரெண்டு வாரத்தில் நான் வரேன் சார், வந்து பார்க்குறேன், சிக்னல் கொடுத்துருங்க க்ளீன் நம்ம பண்ணிடலாம். அந்த பையன் எப்படின்னா, தமிழ்நாடு அளவில் வந்து விருது வாங்கினவர். அவன் விருது வந்து 1000 ரூபா அவனுக்கு, அப்போ நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த விருது வாங்கணும்னு நேராக வந்து எட்டு கொடுத்துட்டான் அவனும் அந்த பணத்தை. சார் இதுக்காக யூஸ் பண்ணுங்கள் சார், நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் எங்கள் ஹெச்ஓடி ரூமில் ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா வந்து +2 நல்லா மார்க் வாங்கிட்டு இன்ஜினியரிங் காலேஜே சேர்ந்துருக்கு, நல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட பண்ணல, பேத்தட்டிக் சுச்சுவேஷன். அவர் சொல்கிறார், சார் SIT ட்ரை பண்ணும், இங்கே ஸ்காலர்ஷிப் தான் கொடுப்பாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் சார். என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, ஒரு பையன் கொடுத்துருக்குறான், அதை நான் கொடுத்துட்றேன், அவங்கள போய் ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லுங்க. நான் கோயின்சிடென்ஸ் சரி, எங்கேயோ எவனோ வாங்கி எங்கேயோ யாருக்கோ கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு சீனிவாசன் ஒரு பையன் இருக்கான், அவன் வருஷா வருஷம் 15,000 ரூபா அனுப்பிச்சுவான், மூணு பேருக்கு 5,000 எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்க சார். அதே மாதிரி அசன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் வருஷா வருஷம் ஒரு 50,000 ரூபா அனுப்பிச்சிருவான். எதுக்கு 50,000 ரூபா? காலேஜ் இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு பணத்தை டிவைட் பண்ணி கொடுங்க சார். ஸோ இது மாதிரி பிள்ளைங்க இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதற்கு ஒரு, நீங்கள் எப்படி வந்து இன்றைக்கி ஒரு பேராசிரியராக இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சிக்கு ஆசிரியர் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி அவங்களுடைய இந்த நற்பண்புக்கும் வந்து ஒரு ஆசிரியரான நீங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய பசங்க இப்படி செய்கிறாங்க, ஸோ உங்களுடைய முயற்சி அவங்களுடைய அந்த மனமும் இருக்குது அப்படின்றது ஒரு காரணம். இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபேக்டரை தாண்டி இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் என்னதான் வந்து அதை கொடுத்தாலும் அதை தடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து மாணவர்கள் இந்த மாதிரி சேவை சமூக சேவைன்னு போறதுல அவங்க வந்து எப்படி திருப்தி அடைகிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான ஒரு மனநிலை அவங்க கிட்ட இருக்கு சார்? நான் இப்போ சலீம்னு சொன்னேன் பாருங்க, அந்த பையனுடைய ஃபாதர் மணிச்சுடர் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் என் ரூமுக்கு வந்தாங்க, என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. என்ன பேசணும்? இல்லை என் பையனுடைய நடவடிக்கை சரியில்லை, எப்போ கேட்டாலும் NSS நீங்கள் வந்து உட்காந்துருவோம், நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், நீங்களே சொல்லுங்கள். நான் சிரிச்சிட்டே சொன்னேன், சார் நாங்கள் யாரும் பசங்களை கட் அடிச்சுட்டு எங்கள் ரூமுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல, ஃப்ரீ பீரியடில் தான் வந்து உட்கார சொல்லுவோம். இங்கே வரும்போது அவனுங்க பசங்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்குது, என்ன தே கேன் டெவலப் தேர் கான்வர்சேஷன். ஏன்னா அந்த பையன் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படித்தான், என்ன அப்படி வந்து அவன் டெவலப் ஆயிடுறான் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சரியில்லை சார், சரியில்லை சார். சரி சார், நான் இப்போ உன்னை வானான்னு சொல்லிடுவேன், ஆனால் ஒன்று மறுபடியும் நீங்கள் என்கிட்ட வருவீங்கன்னு கேட்டேன். நான் எதுக்கு சார் உங்ககிட்ட வரேன்? இப்போ இவனை என் ரூமுக்கு வரவானா வெளியில் இருக்கிற டீக்கெட்டில் போய் நிற்பான் வாசலில், அங்கே ஒரு பிரச்சனை வரும். அப்போ எப்படி நீங்கள் கிட்ட வந்து தானே தெரியணும், உங்ககிட்ட பேச முடியாது சார் கேட்டேன். அப்புறம் அந்த பையன் கல்யாணத்துலேயும் கையை பிடிச்சிட்டு, சார் தப்பு சார், நான் வந்து உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என் பையன் படித்த வீக்காக வந்து அவனுக்கு வேலை கொடுக்கல, இந்த பையன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்தான் கீழக்கரையில், 100 volunteers. அப்போது ஒமேகா கேபிள்ஸுடைய MD அவன் என்ன பண்ணார், இந்த பையனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு, சார் பையன் ரொம்ப சூட்டியாக இருக்கிறான் என்ன பண்ணுறான்னு கேட்டார். பிகாம் படிக்கிறாங்கன்னு எதுக்கு கேட்டீங்கன்னு, யூஸ் பண்ணலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு. சரிங்க, அவர் ரிசல்ட் வந்தோடனே நேரம் கிட்ட வந்தோம் சார், அவர் யூஸ் பண்ணுற நேரம் ஃபோன் போடுங்க சார். ஃபோன் போட்டோன்னு அவர் கேட்ட முதல் கேள்வி, சார் அந்தமாதிரி பாஸ் பண்ணிட்டானா சார்? அதுக்கு தாங்க ஃபோன் போட்டேன், நான் காலைல அனுப்புங்க சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் அங்கே போய் நல்லா தயாராகிட்டு அந்த பையன் என்ன பண்ணால், ஒரு கட்டம் வரும்போது, சார் நான் ஜாபை விட்டுட்டு போகிறேன் சார், நான் எதுக்கு நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணேன் சார், இந்த சேலரியில் ஒன்றும் முடியாது சார், உடனே அவர்கிட்ட சொன்னேன். சார் அதுக்கு எதுக்கு சார் வேலையை விட்டு போகிறார், அவர் எவ்வளோ அட்வான்ஸ் போன வேணும்னு கேளுங்க, நான் கிளைம் கொடுக்குறேன், அப்புறம் அடிச்சுட்டோம் அப்படி. அதே மாதிரி கேவ் தி அட்வான்ஸ், இஸ் செட்டில் தி அமௌண்ட். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும்போது இவனுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொன்னால் அவர் என்ன பண்ணார், ஏன் சார் அவன் தான் சார் சேலரி கொடுக்கணும், ஏன்னா என்கிட்ட எவ்வளோ தயாராகிட்டான் தெரியுமா அவன் அப்படின்னு. உடனே இந்த பையன்ட்டு சொன்னேன், வா இட் இஸ் ஐ டைம் ஃபார் யூ டு ஃப்ளை அவே, இங்கே இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனால், சவுதி போனால், இப்போ துபாயில் இருக்கு.
ஓகே. சில தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடி இருப்பாங்க, சில பேர் தான் நாட்டை கட்டமைப்பதிலும் அவங்களோட பங்காற்றி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இவருடைய ரோலை நீங்க குறை சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வர்ணம். எல்லாத்தையும் இவரை கன்சல்ட் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ணப்பட்ட ஒரே முஸ்லீம் இவரு தான். ஓகே. வேற ரெண்டு முஸ்லீம் எதாவது அவங்கள விட்டு போயிட்டாங்க காங்கிரஸ், கடைசி வரைக்கும் இருந்த ஒருவர். ஸோ சரியோ தவறோ அதை வந்து நம்ம போராடி அந்த கருத்துக்களை பகிர்ந்து நம்ம உரிமையை வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்கு. தொடர்ந்து பேரலாம் நம்ம பேசிட்டே வரோம். இந்த சமயத்துல வந்து நீங்களும் நிறைய சமூக சேவைகள் செஞ்சிருக்கீங்க, மாணவர்களும் இது பண்ணியிருக்காங்க. இதற்கான அங்கீகாரம் அப்படின்றது நம்ம சமுதாயத்துல கண்டிப்பா கொடுக்கப்படும். அந்த மாதிரி நீங்க வாங்கின விருதுகள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. பாரிஸ் தமிழ்ச்சங்கம் வந்து எனக்கு எஜுகேஷனல் திங்கிங் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க, அச்சீவ்மெண்ட் அவார்டு. ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ரெட் கிராஸ் அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஓகே. இப்படி பல்வேறு வகையில் அவார்டெல்லாம் பெற்றது. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், இருந்தாலும் வேற வழி இல்லை. ஸோ அதிலும் வந்து பிறர் நலன் சார்ந்தே தான் அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா சார். ஸோ இறுதியாக மாணவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சுருக்கமாக. அதாவது பெற்றோர்கள் அவங்க ஒரு வழியில் போகிறாங்க, மாணவர்கள் இவங்க ஒரு வழியில் போகிறாங்க, புரியுதுங்களா? அந்த ஒரு லிங்க்கு கிடைக்கல. பேரண்ட்ஸு வெளியே வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, அவங்களும் பசங்களும் பார்க்குற சான்சஸும் இல்லை, மீட் பண்ணுற சான்சஸும் இல்லை. அதுவும் இல்லை இப்போ நிறைய ஃபேமிலியில் என்னன்னா, அப்பா சொல்கிறது பையன் கேட்க மாட்டேறான், பையன் சொல்கிறது அம்மா கேட்க மாட்டேறாங்க, அம்மா சொல்கிறது அப்பா கேட்க மாட்டேறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஓகே. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றா உட்காரணும், ஒன்றா டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களோட வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பண்ணக்கூடிய கட்டத்தில் இதுக்கெல்லாம் சால்வேஷன் வரும். ஸோ இதுதான் எல்லாரும் பேசி தீர்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையாக கடந்த ஒரு அரை மணி நேரமாக உங்கள் அனுபவம் குறித்து பேசுனீங்க. அது மட்டும் இல்லாமல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்திய ஒற்றுமைக்கு வந்து எவ்வளோ உறுதுணையாக இருந்தார் அப்படின்ற விஷயத்தையும் பேசுனீங்க. ஸோ அரங்கிற்கு வந்து தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.